அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம் இன்றைய ராசிபலன் பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்று 5ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம். இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் இன்றைய நாளிற்கான பலன் ராசிகளுக்குமான ராசிபலன்களை காணவிருக்கிறோம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:38:32. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:02:14. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி சுக்லபக்ஷம் சதுர்த்தசி திதி. இன்றைய யோகம் நாள் முழுவதும் மரணயோகமாக அமைந்திருக்கிறது. இன்றைய ராகுகாலம் பகல் 2:08 ஆரம்பித்து 3:38 வரை உள்ளது. இன்றைய நிலநேரம் காலை 9:38 முதல் 11:08 வரைக்கும், பகல் 1:38 முதல் 2:08 வரைக்கும், மாலை 5:08 முதல் 9:38 வரைக்கும் உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி விருச்சகம். இன்று காலை 8:05 துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து, பிறகு விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, வராத கடன்கள் வரப்பெறுதல், நல்ல மாற்றங்கள், மறைமுக வருமானங்கள் ஆகியவற்றை அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் சற்று நிதானமாக நடப்பதும், தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவதும் இந்த நாளை இனிய நாளாக மாற்றும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுடைய செல்வாக்கு கூடக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் மாற்றங்களும், நல்ல அனுசரணையான நிலைகளும், வெளியூர் பயணங்களும், புதிய முதலீடுகள், புதிய திட்டங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கும், தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும், நினைத்ததை சாதிப்பதற்கும் கடன் வாங்கியாவது செலவு செய்து சாதிப்பீர்கள். தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதும், அவசரமில்லாமல் நிதானத்துடன் செயலாற்றுவதும் அத்துணை காரியத்திலும் இன்று வெற்றியை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியும், இறை அனுகிரகத்தினாலே அத்துணை லாபங்களும், எல்லா விதமான நிலைகளிலும் முன்னேற்றமான நிலையும், மகிழ்ச்சியும், புதிய பொருட்கள், புதிய மாற்றங்கள், புதிய எதிர்பார்த்த நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு அநேகமாக கைகூடி அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக செய்த முதலீடுகள், மாற்றங்கள், திட்டமிடல் அனைத்தும் கைகூடி நல்ல பேர் புகழ் அந்தஸ்தையும், எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியையும், நல்ல மாற்றங்களையும், உத்வேகத்தையும் வழங்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையும் இன்று உண்டு. அதே நேரத்தில் புதிய கையெழுத்திடுதல், புதிய மாற்றங்கள், புதியவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களில் கவனமாக இருந்து செயலாற்றுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும், நல்ல நிலையும், பொருளாதார முன்னேற்றங்களும், மறைமுக வருமானங்களும், எதிர்பார்க்காத கடன்கள் வந்து சேரக்கூடிய நிலையும் இன்று உண்டு. இருந்தபோதிலும் எந்த ஒரு நிலையிலும் கவனமாக இருந்து செயலாற்றினால் முழுமையான வெற்றியையும், நல்ல மாற்றங்களையும், பொருளாதார முன்னேற்றத்தையும், மன மகிழ்ச்சியையும் பெற முடியும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைமுறையில் இருக்கிறது. ஆகையினாலே பொறுமையும் நிதானமும் தேவை. இருந்தபோதிலும் நல்ல மாற்றங்களும், நல்ல உழைப்பும், திட்டமிடலால் ஏற்படக்கூடிய நல்ல நிலையையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
சுயமாக சிந்தித்து செயலாற்றுவதை விட மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்று கணவன் மனைவியிடையே சற்று ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விட்டு கொடுத்து வெற்றி பெற வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய நிலைகள், நல்ல உத்வேகத்துடன் செயலாற்றக்கூடிய நிலை இருந்த போதிலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவும் தேவையில்லாத குழப்பங்களும் பின்னடைவுகளும் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதும் குழப்பங்களை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்கள், புதிய விஷயங்கள், புதிய பொருட்கள் வாங்குதல், எதை நீண்டகாலமாக எதிர்பார்த்தீர்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய நிலை, அத்துணையும் பெறப்போகிறீர்கள். அதோடு மட்டுமில்லாமல் குழந்தைகளால் அனுகூலமான நிலையும் நல்ல மாற்றங்களும் நிச்சயமாக உருவாகும். தாய்வழி உறவுகளால் இன்று மேன்மை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காகவும் தொழில்களுக்காகவும் உத்தியோகங்களுக்காகவும் புதிய திட்டங்களையும் மாற்றங்களையும் சிறுதூர பயணங்களையும் செய்து திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இந்த நாட்களில் நல்ல ஒரு நிலையில் நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலே பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று சிறுதூர பயணங்களும் நல்ல மாற்றங்களும் புதிய முதலீடுகளும் புதிய முயற்சிகளும் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய நிலையும் உண்டு. இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வீர்கள். நல்ல மாற்றங்களாக இருக்கும். நல்ல உத்வேகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. தந்தை வழி உறவுகளால் மேன்மை உண்டு. உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. இதுவரை இன்றைய ராசி பலன் பகுதியில் 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில், நாளை திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கிறது, அதுவும் மார்கழி வரக்கூடிய மார்கழி பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கிறது. இதை நாம் ஆருத்ரா தரிசனம் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் சிவபெருமானுக்கு விரதம் இருப்பதும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமில்லாமல் சிதம்பரம் சென்று நடராஜரை வழிபாடு செய்வது முக்தி அளிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில்களில் ஏற்படக்கூடிய பயத்தையும் எதிரிகளையும் தோல்வியையும் துரத்தி அடிக்கக்கூடியதாக இந்த நாள் அமைந்திருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் திரு உத்தரகோசம் அங்கே சென்று அங்கு இருக்கக்கூடிய மங்களநாதரையும் மங்களாதேவியையும் வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் நல்ல உயர்வான நிலையையும் உங்களுக்கு ஏற்படுத்தி நல்ல ஒரு நிலையை நிச்சயமாக தரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது மிக மிக உன்னதமாக முக்தி அளிக்கக்கூடிய, வாழ்க்கையில் நிதானத்தை ஏற்படுத்தக்கூடிய, அத்துணை விதமான நிலைகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சிதம்பரம் மற்றும் உத்தரகோசம் அங்கே செல்ல முடியாதவர்கள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை மாலை வேளைகளில் வழிபாடு செய்து தங்களுடைய தேவைகளை தங்களுடைய கேள்விகளை நோக்கங்களை வேண்டுதலையாக வைத்து அவரை முழுமையாக வணங்கி வழிபாடு செய்ய அத்துணை நிலைகளிலும் முன்னேற்றம் அடைவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளை மறக்காமல் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இனி இன்றைய கிரகநிலை பகுதியில் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த ராசியில் நட்சத்திரத்தில் உபநட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை காணவிருக்கிறோம். நண்பர்களே, இன்றைய நாள் 5 தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம். இன்று சூரிய பகவான் தனுசு ராசியில் சுக்கிரன் நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சந்திர பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் வக்ரம் பெற்று ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதன் பகவான் தனுசு ராசியிலே வக்ரம் பெற்று சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
குரு பகவான் மீனராசியிலே ஆட்சி பெற்று சனியினுடைய நட்சத்திரத்திலும் கேதுவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவான் மகர ராசியிலே சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் ஆட்சி பெற்று மகர ராசியிலே செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ராகு பகவான் மேச ராசியிலே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் துலாம் ராசியிலே ராகுவின நட்சத்திரத்திலும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரக நிலையானது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் உயர்வான நிலையையும் மகிழ்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த இறைவனை வணங்குகிறோம். மீண்டும் நாளைய ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.